ஹலோ வைஸ் நேனம் வந்துடல நான் பார்க்க போகிறேன்னா தேல் அப்படின்ற மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைனரை பற்றி பார்த்தோம்னா படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியாவில் வேலை பார்க்காரு. நம்ம ஹீரோவை திருத்ததுக்காக 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனால் அவங்க அம்மா அவரை தேடி வராங்க. ஸோ அதுக்கப்புறம் கதையில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒன்லைனர். இந்த படம் வந்து பீட்டா அப்படின்ற கொரியன் படத்துலேருந்து ரெஃபரன்ஸாக எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃபரன்ஸ்லாம் கிடையாது, காப்பி தான் அடிச்சிருக்காங்க. அப்படி காப்பி அடிக்கவே கொஞ்சம் ஒழுங்காக காப்பி அடிச்சிருந்தா படம் நல்லா வந்திருக்கும். இந்த படத்தை மட்டும் அந்த கொரியன் டைரக்டர் பார்த்தாரு, தூக்கில் தொங்கிடுவாரு. அந்த லெவலுக்கு இந்த படத்தை மோசமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு. ஸோ இவரெலாம் தெலுங்கு சினிமாவுக்கு போகக்கூடிய எல்லா தகுதியும் இவருக்கு இருக்குது. ஸோ தெலுங்கு சினிமாவில் தான் அதைமாரி ரொம்ப கிரிஞ்சாக எல்லாமே இருக்கும். இவரெலாம் தெலுங்கில் போனால் டாப் 1 நடிகரில் கண்டிப்பாக இவர் தான் இருப்பார். அந்த லெவலுக்கு இந்த படத்தில் ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடன புயலை நடை புயலாக மாற்றிட்டார். இவர் படம் முக்காவாசி சீனில் நடக்க மட்டும்தான் செய்தார். இந்த ஒரு படத்துக்கே இவருக்கு 50 கிலோ குறைஞ்சிருக்கும் போல அந்த அளவுக்கு இந்த படத்தில் இவர் நடந்துக்கிட்டே இருக்கார். இவருக்கு இருக்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸே டான்ஸு தான், அதுவும் இந்த படத்தில் இல்லை. டான்ஸு இல்லை, காமெடி இல்லை, என்ன இந்த படம் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு நல்ல உறக்கத்தை தராங்கன்னு தான் சொல்லணும். இந்த தேல் படத்தை பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு தேல்கிட்ட கூட கடி வாங்கி அதுக்கான வழியை தங்கிடலாம் போல். ஆனால் இந்த படத்தை பார்க்க முடியல, அவ்வளோ மொக்கையாக எடுத்து வச்சுருக்காங்க. பொங்கல் டைமில் ஏகப்பட்ட குப்பைகள் தியேட்டருக்கு வந்துச்சு. ஸோ அதில் எதுவுமே இந்த பொங்கலுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்ல லெவலுக்கு இல்லை. அது எல்லாத்துக்கும் இவன் தான் தலைமை. ஸோ இந்த தேல் அப்படின்ற படம் பொங்கலுக்கு வந்த எல்லா படத்தை விட ஒரு மிகப்பெரிய மொக்கப்படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே போய் பார்த்துருங்க. ஏன்னா இதை எந்த சமயத்துலேயும் தூக்கிடலாம். இது வந்து ஒரு சீரியஸான பேஷண்ட்டு மாதிரி இந்த படம் ஒரு வாரம் ஓடுதே டவுட்டு தான். ஸோ ஓவரால் இந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இது வந்து ஒரு சரியான மொக்க படம். பொங்கலுக்கே மொத்தம் 5 படம் தியேட்டரில் போய் பார்த்துருக்கோம். கார்பன், நாய் சேகர், என்ன சொல்ல போகிறாய், கொம்போச்ச சிங்கண்டா, அதுக்கப்புறம் தேல். கிட்டத்தட்ட 1000 ரூபா ஒரு படத்துக்கு 200 போட்டாலும் 1000 ரூபாய் நாமம் போட்டாங்க. அடுத்த போகி பண்டிகைக்கு இந்த 5 படத்தையும் போட்டு தீய வச்சு கொடுத்த வேண்டிதான், அவ்வளோ மொக்கையாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கான உங்களுக்கான ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ.